MSD! MSD! Pero eso sí es que, sí es que, sí es que, yeah. Sí es que, sí es que, sí es que, sí es que, Tony, 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 Tony. தோனி தான் சூப்பரான உலகத்திலேயே சூப்பரான கிரிக்கெட் பிளேயர். ஓ சூப்பர், வேற யாரும் இல்லையா? வேற யாரு வந்து ரசில், ரசில் அடி அடி நடிச்சிருவான். அவர் கொல்கத்தா வச்சு, அவர் சென்னை இல்ல. கொல்கத்தானாலும் பரவாயில்ல, கொல்கத்தால அது ரசில் அடி அடி நடிச்சிருவாள். அதனாலதான் சரி, நீங்க மேட்ச் ஜெயிப்போமா? என்ன என்ன ஆகும் இதுக்கு? சப ஈஸியா ஜெயிச்சிருவா. கெயில் இருக்காரு, எப்படி ஈஸியா ஜெயிப்பீங்க? ஆனால் அந்த கெயிலெல்லாம் ஒரு பால்லயே அவுட் ஆயிடுவா. யார் விக்கெட் எடுப்பா? விக்கெட் வந்து தோனி ஃபீல்டு கீப்பிங் பண்ணுவால, அப்படியே அதை கேட்ச் பிடிச்சி விட்டுருவா. பண்ணிடுவாரா? ஜெயிக்கிறோமா? ஜெயிக்கிறோம், போடு, ஜெயிக்கிறோம். அது ரொம்ப மனசு கஷ்டமாவே இருக்கு. பிராவோ சார் இல்லாதது, பிராவோ கஷ்டமா இருக்கு. நானும் டான்ஸ் பார்க்க மாட்டோம், இந்த டான்ஸ் பார்க்க மாட்டோம். ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் CSK டு வின். இட் வில் வின். இட் வில் வின். தல ஸ்ட்ரட்சரி தல போறோம். என்ன ப்ரோ, அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருந்தானே, அது எப்படி இருக்குன்றதால நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் கெயில் வந்து ஃபிட்னஸும் இல்லை, பழைய ஃபார்மும் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ப்ரோ செம்மையாக 6-4 நினச்சாதான் கிரவுண்ட் அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். கிரௌண்ட்ல மேட்ச் பார்க்கறது எல்லாருக்கும் ஒன்று சொல்லிங்க, டிவியில் வந்து பார்த்தா நல்லா இருக்குறீங்களா? சத்தியமாக ஒரே அதோட கிரவுண்ட் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் டிவியில் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்காது. பிராவோ இன்ஜுரிஜி, அதான் கொஞ்சம் வருத்தமான நியூஸ். லுங்கி சாணி நீங்கிட்டு பார்த்தே இன்ஜுரி ஆனோன்னா அப்போ சொன்னோம், இப்போ பிராவோ வேற இன்ஜுரிஜி, அதான் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது. கெயில் இருக்கட்டும் ஜி, பிச்சு டஃப் தான், செம்ம டஃப். நீங்கள் சொல்கிறீங்கல்ல சென்னை பிச்சுனாலே ஸ்பின் ட்ராக்கு, நைட்டு வேறு, இப்போது மார்னிங் டைம் போன வச்சு எதுவுமே ஈவினிங் மேட்ச் ஆள் சென்னையில் எல்லாமே பூனேல சென்ட் பண்ணாலும் இந்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜி. மேட்சுக்கு லாஸ்ட்டு 4 மேட்சில் வந்து ஓப்பனர்ஸ் பெருசாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, பேட்டிங்குமே லோவர் மிடில் ஆர்டரு இல்லை மிடில் ஆர்டர் தான் பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனர்ஸ் ஃபயர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம். அதுவும் ஈவினிங் மேட்ச் எப்போயுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஸோ அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ தோனி டாஸ் வின் பண்ணாலும் இந்த டைம் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். ஒன்லி தோனி, வேறு யாருமே கிடையாது. தலைவருக்காக டெவலப் பைத்தியம் ஒன்று, டோனியை பைத்தியம் ரெண்டும் வந்து டோனி பைத்தியம். ஆமாம், நானும் டோனி பைத்தியம், இவங்களுக்காக நான் டோனி பைத்தியம் ஆயிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணிட்டே வந்தேன் வரும்போது. கண்டிப்பாக ஆடுவார், ஆடுவாரான நம்பிக்கை இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தெரியும், லைன் அப் பார்த்தா தெரியும். டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப்பு ரொம்ப டஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம இது இருக்கும் சின்ன டீம்ஸோடு தான் மோதிருக்கோம், இதுதான் கொஞ்சம் நல்ல டீமு. ஸோ அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வந்திருக்கேன், சிஎஸ்கே மேட்ச். தோனி அண்ட் ரெய்னாவை பார்க்க தான் முக்கியமாக வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக சென்னை ஜெயிக்கும், பட்டை கிளப்புவாங்க நீங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக சென்னை ஜெயிக்கணும், எல்லாரும் அங்கே சேர் பண்ண வந்திருக்கோம், கண்டிப்பாக ஜெயிக்கும் சென்னை. கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்போம், ஈஸியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் எப்படியும் ஜெயிப்போம். சிஎஸ்கே எப்படியும் ஜெயிப்போம் நாங்கள். தலை தோனி செஞ்சுரி அடிக்கணும், எக்ஸ்பெக்டா அது பண்ணிடுவார். எப்படி டூ பிளஸ் ஆடணும் எனக்கு. தோனிலாம் ரன் சேஸ் பயங்கரமாக ஆடுவார், ஃபுல்லாக செஞ்சு விட்டு அனுப்பிடுவோம். ஹை ஸ்கோரிங் மேட்ச், ஷூர் ஷூர். சென்னை ஹோம் க்ரௌண்ட்ல ஆடுறாங்க, இதுக்கு மேலே என்ன? ஆ டெஃபினட்டா ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான். இப்போ அஸ்வின் வந்து பட்லருக்கு ஆப்போசிட்ல ஒரு விஷயம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பட்லருக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறதோட ஆப்போனண்ட் யாருன்றது தெரிஞ்சு அஸ்வின் இந்த வாட்டி பண்ணார்னா தான் அவருக்கு சேஃபு. அது மட்டும் இல்லாமல் சென்னைகளோட பற்றி சச்சின் அஸ்வினுக்கு தெரியாது, ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்க்கோ எதிர்க்கோ. பார்த்துருந்துக்க சொல்லுங்கள் தலைவரை, சரியா? ஆ தோனி வாயிலே உனக்கு தூட்டு அனுப்புவார். பட்லர் இவன் பவுலிங்காக வெயிட் பண்ணிட்டு வந்து வெளில நிற்பார். இவர் 2 நிமிஷம் நின்று பொறுமையாக அடிச்சுட்டு அவுட், அம்பேட் அவுட் அப்படின்னு கேட்டு பட்லர்கிட்ட சண்டை வேற போட்டு நிற்பார். இங்கே பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து சென்னை லோக்கல் க்ரௌடுனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பாருன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில். தோனி இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. நடக்காது, ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? போன மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க, குருணால் பாண்டியா விஷயத்துலேயே பார்த்துருப்பீங்க, தலைவர் எப்படி ஜெனியூனாக நடந்துக்கிட்டாரு சொல்லிட்டு.